Hello students, we will talk about exercise 10.8, question number 4. The engine of a motorboat moving at 10 meter per second is shut off. Given that the retardation at any subsequent time after shutting off the engine equal to the velocity of the engine at that time, find the velocity after 2 seconds when switching off the engine. It is very easy. இது வந்து என்ஜின் வந்து நம்ம ஆஃப் பண்ணுறப்போ டைம் வந்து ஜீரோ. ஸோ என்ஜின் ஆஃப் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு மூவ் ஆகி அப்புறம் நிற்கும். அப்போ ஒரு செகண்டுக்கு 10 meter மூவ் ஆகுது. ஹியர் இட் இஸ் கிவன் த ரீட்டார்டேஷன் அட் எனி சப்ஸிக்வன்ட் டைம். அப்படின்னா அந்த வேகம் வந்து குறையுது இல்லையா, அதுதான் வந்து ரீட்டார்டேஷன் சொல்கிறோம். இதில் வந்து நெகட்டிவ் ஆசிலரேஷன் கீழே எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு த வெலாசிட்டி. வெலாசிட்டியை நம்ம எப்படி மீன் பண்ணுறோம், வி அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறோம். த வெலாசிட்டி ஆஃப்டர் 2 seconds. ஸோ டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறப்போ அதனுடைய வெலாசிட்டி வந்து 10 meter per second இருக்குது. ஸோ வென் டி ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்போ வாட் இஸ் த வெலாசிட்டின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வினாடிக்கு 10 meter வேகத்தில் இயங்கும் ஒரு மின் படகின் இயந்திரம் நிறுத்தப்படுகிறது. அதன் பின்னர் ஏதேனும் ஒரு நேரத்தில் இயந்திரம் நிறுத்தப்பட்ட பிறகு சொன்னமில்லையா, ஏற்கனவே நிறுத்தப்பட்ட பிறகு ஒரு கொஞ்ச தூரம் மூவ் ஆகி அது ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த மின்விசை படகின் வேகம் குறையும் வீதமானது, அதை தான் நம்ம வந்து மேலே வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வேகம் குறையும் வீதமானது அந்த நேரத்தில் அதன் திசை வேகத்திற்கு சமமாக உள்ளது. திசை வேகத்தை நம்ம என்ன மீன் பண்ணுறோம், வி அப்படின்னு சொல்லிவிட்டோம். இந்த படகின் வேகம் குறையுங்கிறது இல்லையா, குறையும்னு வர்றதுனால அங்கே மைனஸ் வரும். அது டிவி பை டிடி, தட் இஸ் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனை டிவி பை டிடின்னு சொல்கிறோம். குறையும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் சைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வென் டி ஈக்குவல் டு 2 நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி திசை வேகம் வி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வென் டி ஈக்குவல் டு 0 இங்கே 10 meter per second தென் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்றனால மைனஸ் டிவி பை டிடி. ஸோ வென் டி ஈக்குவல் டு 2 வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹியர் இட் இஸ் கிவன் த ரீட்டார்டேஷன் அட் எனி டைம் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த என்ஜின் அட் தட் டைம். ஸோ படகின் வேகம் குறையும் வீதம் ஈக்குவல் டு திசை வேகம் குறையும் அப்படிங்கிறனால இங்கே மைனஸ் டிவி பை டிடி ஆக்சிலரேஷன், நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஸோ இதனுடைய திசை வேகம் வந்து வி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டிவி வி கீழே கொண்டு வந்துடு, டிடியை மேலே கொண்டு போயிடு. இந்த மைனஸை இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போ யூ டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைடும். ஸோ மைனஸ் டிவி பை வி ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் டிடி. ஸோ 1/v வர்றப்போ என்ன வரும், லாக் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. Therefore, log V equal to, here you are writing, D plus log C. C இந்த சைடு கொண்டு வந்துரு. So, log V minus log C equal to T. Question என்ன கொடுத்துருக்கு, when T equal to 0, V equal to 10 meter per second. இப்போ Tக்கு வந்து 0, அதுக்கு மேலே இதை மாற்றிக்கலாம் இல்லையா. இங்கே மைனஸ் வர்றதுனால எப்படி எழுதிக்கலாம், log V by C equal to T. இப்போ ஆன்டி லாக் எடுக்கிறப்போ V by C equal to E power T. இந்த இடத்துல இந்த ஸ்டெப் இந்த இடத்துக்கு வரணும். அப்போ T வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணினா V by C equal to E power 0. எனிதிங் பவர் 0 என்ன வரும், 1 அப்படின்னு சொல்லி வரும். தேர்ஃபோர் V equal to C. C bracket 1. பட் V க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்கு, 10 meter per second. ஸோ C ஈக்குவல் டு 10. இதை எடுத்து நம்ம எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இந்த பிகினிங்கில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் V ஈக்குவல் டு, இதில் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருந்தது இல்லையா, நான் அதை கவனிக்கலை. இப்போ இந்த மைனஸ் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இங்கே வந்து மைனஸ் டீன் இருக்கும். ஸோ T வர இடத்துல எல்லாமே நம்ம மைனஸ் போட்டு, அப்போ இங்கே எல்லாமே மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. V பை சி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி. சி என்ன, 10 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி.
So v equal to 10 e power minus t. Next வந்து t equal to 2 second அப்படின் குடுத்திருக்கில்லையா. So v equal to 10 into e power minus 2. That is 10 by e power 2. Therefore velocity equal to 10 by e power 2. Thank you.